கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 42 பேர் பலியாகியிருக்காங்க. இதற்கு அரசு நிர்வாகத்தினுடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத் தலைவருமான நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெறுவோர் மற்றும் பலியானவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வர்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 150 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை உட்பட பல இடங்களில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. நேற்று முதல் ஒவ்வொருவராக பலியாகி வர்றாங்க. தற்போது வரை 42 பேர் பலியாகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இன்னும் பலர் அபாயகரமான நிலையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. இந்நிலையில் தான் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவர் மற்றும் இறந்தவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து தலைவர்கள் ஆறுதல் கூறி வர்றாங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கள்ளக்குறிச்சி சென்று சிகிச்சை பெறுவோருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு பலியானவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த சூழலில் தான் நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் புறப்பட்டு போயிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி அரசியலில் நுழைஞ்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் சென்னையில் உள்ள தன்னுடைய வீட்டில் இருந்து காரில் கள்ளக்குறிச்சிக்கு புறப்பட்டு போனார். நேரடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்ற நடிகர் விஜய் அங்கே சிகிச்சையில் உள்ளவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை பற்றி அவர் டாக்டர்கள்கிட்டையும் வந்து கேட்டறிஞ்சார். அதன் பிறகு அவர் கருணாபுரம் சென்று இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற இருக்காரு. முன்னதாக நடிகர் விஜய் இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசை குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 25 மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து எக்ஸ் பக்கத்தில் மட்டுமே கருத்து தெரிவிச்சுட்டு வந்தார். குறிப்பாக வாழ்த்துகள் தான் வந்து அதிகமாக சொல்லிட்டு வந்தார். மேலும் அரசுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டையும் அவர் வந்து இது வரைக்கும் முன்வைக்கல. ஆனால் இன்று முதல் முதலாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பழி தொடர்பாக அரசினுடைய அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டுக்கே நேரில் போய் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மூலமாக அரசியலில் விஜயவர்கள் முதல் அடியை வந்து இப்போ எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்து அவருடைய நகர்வுகள் என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.